Hi friends, welcome back to another vlog. நீங்களே thumbnail பார்த்திருப்பீங்க garments னு போட்டுருக்கோம். Garments னா பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. Garments இந்த மாதிரி ஷர்ட், இந்த மாதிரி ஃபார்மல் ஷர்ட், ரெடிமேட் ஷர்ட் இதெல்லாம் மேக் பண்ணுவாங்க. இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வெளியெல்லாம் எங்கே போகலாங்க, இந்த தாராவிலே நம்ம பார்க்க போகிறோம். தாராவிலே இங்கே நிறைய இந்த மாதிரி ஷர்ட் மேக்கிங்காக இருக்குது. இங்கேல்ல ஒரு கடையிலலாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சாலமன் ராஜ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கார்மெண்ட்ஸ்க்கு வந்துவிட்டோம். இங்கே பார்ப்போம் இப்படி அவங்க ஷர்ட் எல்லாம் விடிக்கிறாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள், இந்த டேபிளில் நிறைய துணி இது இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து லேயர்னு சொல்லுவாங்க. அந்த லேயர் இது வெடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு துணி ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு அந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த முடுக்குக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காலருக்கு தனியாக இதெல்லாம் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று மாதிரி பென்சில் வச்சு எல்லாம் வரைஞ்சிப்பாங்க. அந்த வரைஞ்சதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் அந்த துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேயர் வெடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேயர் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் மிஷின் வச்சு வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மிஷின் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் வச்சு இது வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வெட்டிட்டு அந்த அது ஃபுல்லாக ஒரு பீஸாக தனியாக எடுத்து வைப்பாங்க. வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நிறைய மிஷினில் வச்சு அது வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து காலர் பண்ணுறது. அந்த ஒயிட் கலர் வந்து ஒரு பட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மிஷின்குள்ளே விட்டோன்னா அது வந்து ஒரு நல்ல இது நல்ல இது ஒரு டைட்டாக ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதை வச்சு அதை வந்து அப்படியே துணியில் வந்து மிஷினை வச்சு அது சத்த இது காலர் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மிஷினில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ப்பீங்க அந்த அந்த பண்ணி வச்சு அந்த காலர் வந்து இந்த இந்த ஷர்ட்டோட சேட்டியில் தைக்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மிஷினில். இது சட்டையில் இந்த சட்டையில் வந்து இந்த பட்டனுக்காக இல்லை ஓட்ட போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த மிஷினில் வந்து சட்டையில் பட்டன் வைக்கிறாங்க. friends neenga paapinga idu vandu damage ana piece idu apdiya irundhuchina idu vandu rework பண்ணுவாங்க மறுபடியும் இத சரி பண்ணுவாங்க வேற இது வந்து ஏதாச்சு ஷர்ட்ல ஏதோ நூல்ல ஏதோ இருந்துச்சுனா அது வந்து சிசர் வச்சு வெட்டுவாங்க फ्रेंड्स எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாம் வாஷிங்க்கு போவாங்க வாஷிங் போட்டு முடிச்சனே ஷர்ட்ஸ் அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேக் பண்ணி பாக்ஸ் குள்ள வச்சி நிறைய ஷோரூம்க்கு எல்லாம் ஷர்ட்ஸை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் கார்மெண்ட்ஸ்னா என்ன எப்படி ஷர்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுங்கன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு இந்த கார்மெண்ட்ஸ் வீடியோ ஏன் போட்டேன்லாம் உங்களுக்கு தோணும் வேறு அது ஏன் போட்டோன்னா இந்த கார்மெண்ட்ஸ் வீடியோ நான் யோசிச்சு வச்சுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் யாரோ இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களான்னு அப்போவும் கார்மெண்ட்ஸை பற்றி யாருமே இந்த வீடியோ போடவே இல்லை தமிழில் யாருமே போடவில்லை ஹிந்தியில் மட்டும் ஒரு 2 பேர் மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ கார்மெண்ட்ஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனல் வீடியோவாக பார்க்கணும் வேறு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதனால நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு போய் சேரணும் வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு அடுத்த என்ன மாதிரி வ்ளாக் போடலாம் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வேறு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடப்போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பாய் ஃப்ரம் சாலமன் ராஜ்